அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனி மிக வலுவாக இருப்பதோடு மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரக நிலைகள் வலுவாக இருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் கும்ப ராசியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமழையில் நனைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தடைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி. இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராததை விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க. குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் ராகு, கேது ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. இரண்டு கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிமிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள். அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும், அலைச்சல்கள் குறையும், அரசாங்க காரியங்களில் நிறைந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் சூரியன். உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல வகையில தன ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து
கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக சிக்கலையும் தடையும் சந்தித்த சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. எனவேதான் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்களகாரகன் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிதாக நிலம், வீடு, வாகனம், புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களகாரகனான சிவாய் உறுதிப்படுத்துகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் தை மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கரன் தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த தருணத்தில் சுக்கரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மணமலையில் நடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதனம் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிமிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிமிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறாருங்க. தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை, தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். தை அமாவாசையை தவிர விட்டுவிட வேண்டாம். முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். இப்படி இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பணசிக்கல், மனசிக்கல் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் மிக சிறப்பாக இருக்கிறது. என்றால் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், சுக்கரன், புதன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. எனவே குரு மங்கள யோகம், குரு சுக்கர யோகம் போன்ற பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. எனவேதான் தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சனி ஏழரை சனி நிவர்த்தி அடைந்து அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுகின்றன. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சுகஸ்தானத்திலும் கேது ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் தடைகள் அனைத்தும் விலகுகிறது. தொழில்
ரீதியாக அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை நிழல் கிரகமாக உள்ள ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் சிரமம் குறைந்து குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் புதன் முற்பகுதியில் ஜென்ம ராசியிலும் பிற்பகுதியில் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடாத பல காரியங்கள்ல இருந்து பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டமும் யோகமும் மிக சிறப்பாக உள்ளது என்பதை தெளிவாக சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு